இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்கிறது இல்லை. ஓவரால் பண்ணிட்டே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெப் முடிஞ்சதா அடுத்தது அப்படி மூவ் பண்ணுவோம். ஷெட்யூல்லாம் பண்ண முடியாது. இப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்ம திரும்ப இருக்கணும். அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் அது பார்த்துக்கலாம். எனக்குமானங்கிறது அந்த டெஸ்ட்டுக்கு கீழே ஒரு வடு வரும், அது அந்த நெஞ்சுக்கு மேலே ஒரு ரவுண்டு. இந்த இதெல்லாம் பிளைனாக இருக்கு பாருங்க, இதெல்லாம் மேடாக வச்சுட்டு இதெல்லாம் வந்து திரட்டும், உருட்டு திரட்டுறது. அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு மானம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்மி நெஞ்சு வருது அப்படின்னா இதை வந்து இந்த கட்டையை மேலே வச்சுட்டு இதுக்காக இதை வந்து சுரண்டி எடுப்பாங்க. இங்கே ஒரு ஆர்மெண்ட் வருதுன்னா இதை மேலே வச்சுட்டு இது திரும்ப உள்ளே போகும். இந்த இடத்துல ஒரு வஸ்திரம் ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்னா இந்த விரலெல்லாம் இது பண்ணும்போது ஒன்று ஒன்றும் அதை ரெடி பண்ணுறது வந்து எனக்கு நான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு மனத்துக்கு அப்புறம் வந்து அதை நைஸ் பண்ணுறது, பிட்டு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி ஆபரணம் போடுறது. ஆபரணம் போடுறது வந்து செரவாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது வீலால் இப்படி இருக்கிறத வந்து நம்ம ஆர்னமெண்ட்டுக்காக இப்படி போட்டுட்டு இது பிளைனாக தான் இருக்கும், இப்படி ஸ்கொயராக தான் இருக்கும். அதை உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஒளி வச்சு ஓட்டுவாங்க கையில். அதுதான் வந்து செரவாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சரகு ஓட்டுறது சிறை சிறை அப்படி இல்லைன்னா முத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. முத்து கட்டுறது செரவாட்டுறதுங்கிறது இங்கே பேச்சு வழக்கில் வந்தது. முத்து கட்டுறதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இது Yeah.
அந்த தலைக்கு மேலே ஒரு மார்க் இருந்து இருக்குதா இதில் இருந்தானு பார்க்க மாட்டான் இப்படி தானே இன்னும் ஒய்க்கு இருந்தானு உனக்கு லெஃப்ட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சு எப்படி நீ மையம் போடுவா அப்பா பாரு வந்து பாரு மொத்தம் இல்லை